ஏன் பிறந்தாய் மகனே? இவர் பிறந்தப்போ உங்க அப்பா ஒரு பாட்டு பாடினார். அது கவிஞர் கண்ணாச்சி பிள்ளைக்காக எழுதணும். அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன என்ன கிடைச்சிச்சு மட்டும் இப்படி பாடும் போதானே உன் மேல எரிச்ச மாதிரியா இருக்கு. எரிச்சல இருந்து தண்ணி விட்டது 1000 ரூபாய், அதுல 1000 ரூபாய் புடிச்சுக்கிட்டாங்க. 5000 கொடுத்தேன். ஆனா லூசு பைய பப்புன்னு கூட அவன் பேசிக்கிறாம. அதான் லூசு போயிட்டு தான் பேசுறேன். அடுத்த வரிய காலி நீயே கெட்ட வார்த்தை வைவ. மந்திரிக்கு தலைவலையா, மதிய உணவு உண்ணவில்லையா? மந்திரிக்கு தலைவலையா, மதிய உணவு உண்ணவில்லையா? என்று ஒரு பிளாஸ் யோசா, என்று ஒரு பத்திரிக்கை. இப்ப யார் கேட்கிறா? ஆல உணவு போட்டேன், நாட்டு ரொம்ப நல்லா போட்டீங்க. களத்துல வந்து போலீங்க. கூட்டம் பூரா அப்படி உட்கார்ந்து சிரிப்பு கலையா இருக்கிறது காரணம், இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்க. வந்தவர் பேர் என்னப்பா? தம்பி உரத்த நாட்டு மதன். உரத்த நாட்டு மதன் ராசா. தம்பி அண்ணன்டா. வந்தவர் பேர் என்னப்பா? முத்து சிரிப்பி. ஊர் எந்த ஊர்? அவர் பட்டுக்கட்டை ஏரியா பக்கம் அறந்தாங்க ஏரியா உரத்துல கோதமங்கலம். வீட்டு சிலிண்டர் நம்பர் என்னடா? ஏன்டா சிலிண்டர் நம்பர் ரேஷன் கடலாம சொல்லிக்கிட்டு பாக்க போட உடனே. முத்து சிரிப்புனா ஆளு உள்ளியார் பாப்பிள்ளையா தானே? எப்படி இருப்பாரு? என்ன எத்தனை கிலோ இருப்பாப்புல? சும்மா ஒரு நேற்று கூட நிறுத்தி பார்த்தேன் மாட்டுத்தாவணியில், 22 கிலோ இருந்தார். ஏன்டா அண்ணா ஆடு மாடு விளைக்கணும். முத்து சிரிப்பி, முத்து சிரிப்பி, முத்து சிரிப்பி. இது என்ன கோர்ட்ல வாய்தாவுக்கு வந்த கூப்பிட்டு? அந்த பேரை சொல்லும் போது அதுல ஒரு புத்துணர்ச்சி எனக்கு பரப்படுதியா? ஆனா உன்னை கேட்டு எனக்கு கக்கட்டிதான் பரப்படுது ராமதாஸ். உனக்கு கட்டி பரப்படுறாங்க. முத்து சிரிப்பி அப்படின்னா முத்து சிரிப்பி. கடலுக்குள்ள அரிய பொருள் முத்து. முத்து சிரிப்பின்னு எங்கேயாவது யாருக்காவது பேர் இருக்குமா? இருக்காது. உனக்கு இருக்கிய ஐ ஆம் வெரி ஹாப்பி, சந்தோஷப்படுறேன்னு. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் பேர் வாங்குறேன்னு நான் நினச்சேன். வெளிநாட்டிலையும் உமது கொடி பறக்குது, சந்தோஷப்படுறேன். சினிமாவில் 2 பாட்டு பாடியிருக்கீங்க சிற்பியாரே. என்னதான் பண்ண சொல்கிறேன் இப்போ? என்ன அந்த பாடல்கள் வெற்றியறைய 11ஆம் படி கருப்பனை நான் வேண்டிக்கிறேன். நல்லா இருங்க நீங்கள். அதுக்காக நீங்கள் வட்ட வட்டம் தொண்டு தொட்டு பரம்பரை முறை என்னுடைய ஃபேமிலி நீங்கள் டச் பண்ணுறீங்க. அங்கேதான் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கேன். இருக்க நான் இல்லை விலையன்னு ராமலையடிகளை பார்த்துருக்கேன். நீ என்ன ஊதாடிகளை பார்த்துருக்க? ஊதாடிகளை
ஆனால் முத்துச்சிற்பி என்ற ஒரு நபர் வரும்போது சண்டைகள் காணப்படும். அங்கங்கே மேல மேகத்துடன் இருக்கும் கனமான மழையும் லேசான மழையும் பெய்யக்கூடும். அந்த மாதிரி நீ ஆக்கிறாத. நீ அவர் வரும்போது சண்டை வரும் மண்ணுன்னு தெரிக்க ராமதாஸ் என்ன செய்ய சொல்ற? இந்த மலை மரம் இழைக்கிற மிஷினை மரம் இருக்கிற மிஷினா அது ஏடாட்டே மரம் இழைக்கிற விளக்குமா இருந்துச்சு சித்தப்பு. இந்த மூணு பிள்ளைய தீட்டு போய் சுட்டு வந்து வச்சுருவேன். மூணு பிள்ளை எனக்கு பிள்ளை தம்பி விளையாடிச்சாமான போற ஒரு பயில் அடிக்கிட்டு பாட்டுக்கு வாசிக்கிற இசைக்கிறவர்கள் போய் விளையாடிச்சாமா இதை பூரா சுருட்டிக்கிட்டு என்ன ஆபரேஷன் பண்ண கிளம்பிட்டாங்க. இது ஹார்மோனியம். ஆமாம் ஹார்மோனியம் தான். ஹார்மோனியம் ஏன் ஹார்மோனியம்? ஆறு மணிக்கு மேலில் ஏற்றிடுவேன் அது ஹார்மோனியம். இல்லை இல்லை யார் வேணாலும் பாடுவாக அதுக்கு நீ வாசிக்கிறா அதே ஹார்மோனியம். ஓ இது பேர் என்னப்பா? மிருதங்கம். ஏன் அப்படின்னா என்ன வாசிக்க வாசிக்க தங்கம். ஆ மிருதவான அங்கம் அதுக்கிட்டே வாத்திடுறேன். பலவாத்தியம்னா என்ன? பல சாமானம் மூணு பத்து ரூபாய் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன் அதே பலவாத்தியம். சிஞ்சா ஏன் வந்து தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அதை செஞ்சா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் செஞ்சா எங்க செஞ்சா பற்றையில் செஞ்சா திருப்பி செய்ய தேவையில்லை அதே சிஞ்சா. இதுக்கு பேர் சீன். ஏன் போன் போட்டால் வந்து கட்டிடுவாப்புல சீன் போன் முதமலை இல்லாம மைண்ட் செட்லாம் வந்து இப்பயே அள்ளிட்டு போறது நல்லது. ஏன்னா கனமுடன் இடியும் கூடி விழுவும் வானிலை கடுமையா இருக்கு. காவல்துறை அதிக இடையெல்லாம் இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர தள்ளி போட்டு உட்காந்து ஏன் பாய புரிய? ஏன்னா நாரர் தூக்கி அடிக்கும்போது கொட்டையக்காரர் யாருப்பா? கொட்டையெல்லாம் பிரிப்பா ஏடா உங்க சண்டைக்கு ஏடா இப்படி தூக்கி அடிக்க வேணா எடு. எதுக்கு வேணாம் எடுப்பா? அந்த ஐஸ் வண்டிய முத கலப்பு வாங்க சிற்பியாரே. இங்க ஒருத்தர் வந்திருக்கேன் சைக்கிள் சாக்சன் தெரியுமா? என்னுடைய மாணவன் ஆள் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருப்பேன். எங்கடாவே சரிங்க வார்த்தையார எங்கே கிடக்குற நீ இந்த வேனில் என்ன வந்துட்டு அமிர்தா பச்சை மாதிரி தெரியுறாத அவனை நான் அனுப்பி விட்டேன் சமீபத்தில். எதுக்கு பிச்சை இருக்கவா? ராமதாஸ் வளரும் கலைஞன் அப்படி பண்ணாது. வளர்றா அங்கே காலையில் செய்கிற வேலையை சொல்லாது. ஆனால் அவனுக்கு என்ன தெரியும் தத்து குட்டி அவன் நீ மேலே கேட்டிருக்க நங்கு நங்குனு கேட்டிருக்கியே. நங்கு நங்கு குத்துட்டாரா? நங்கு நங்கு கேள்வி கேட்டிருக்காரா? ராமாயணம் கேட்டிருக்க சொல்லிவிட்டியா? மகாபாரதம் கேட்டிருக்க? திருக்குறள் எத்தனை குரல் கேட்டிருக்க? அவனுக்கு தெரிஞ்ச தொண்டைக்கு உள்ள குரலை சொல்லிவிட்டேன். பாயாசம் எப்படி கண்டு சொல்லியிருக்கேன். அவன் முத முத சொல்லியிருக்கேன் அடுப்பில் சட்டியை வைக்கணும்னு இருக்கேன். நீ வந்து சேமியாவை போடணும்னு சொல்லி சண்டை எடுத்திருக்க அதில் தான் வந்துருச்சு. கடைசியில் நீ சொன்ன அப்பளப்பு ஏன் புரியுதுன்னு ராமதாஸ் 1000 அப்பளம் அப்படி அடிக்க வச்சிருக்காங்க. அதில் 10 எடுத்துட்டு எவ்வளோ இருக்கும்? 990. சரிஞ்சு உடஞ்சு போகும்டா. சரிஞ்சு உடஞ்சு என்ன முடியாது? அதுதான் சித்தப்பு. இப்போ உண்டு கேட்குறேன் ரஸ்தாலி பார்த்துருக்கியா? ரஸ்தாலியா? வாழைப்பழம். ஆமாம் வரையில தான் தின்றான். அதில் மே வரிசையில் எத்தனை இருக்கு கீ வரிசையில் எத்தனை இருக்கு? தின்றுட்டா ஒன்றுமே இருக்காது. கூட பழத்துக்கு பிறந்த அதானே அது பயப்படாப்புல பயப்படாப்புல ஐயா நல்ல மூடில் இருக்காரு வருவீங்க. அண்ணியா லெஃப்ட் மாறி I'm gonna go to the hospital.
கரண்ட் கட் ஆயிடுச்சா என்ன உண்மையை சொல்வதற்கு பயம் அதற்கு உண்மையை சொல்வதற்கு பயம் அதற்கு எல்லாம் உணர்ந்தவர் போல் நடிக்கும் நடிப்பதற்கு விளக்கதற்கு நீங்கள் இங்கும் ஒரு பிள்ள பூச்சி பாட்டு தெரியுமா பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு வீச்சுக்கு வீச்சு பாட்டு தெரியுமான்னு கேட்டியே உன் பவுர் எடுத்து ராஜ பாட்டு போட்டானே அது உனக்கு தெரியுமா சரிகமா பாதா நீசா 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 நாளுக்கு ஜாக காண்டிட்டுக்காரு கையை பிடிக்க காசு சாமிதாபா மகரேசரி
நின்னு கோரே வர்ணம் ஐயா கூட்டம் இருநூறு ரூபாய் போய் உட்காருங்க, அதுல தண்ணி வரல பன்னெண்டுல இருநூறு ரூபாய் உட்காரு, காத்தாடி கிழிச்சு கிழிச்சு ஓடும். உப்பு தண்ணி வேணுமா? ராம ஏய் போய் ஹோட்டல் சாப்பிடுங்க. ராமதாஸ் சாக்ஸன் இருப்பேன், கக்கூசை கழுவி விடுச்சிருப்போம். உப்பு தண்ணியா இருக்கா? போ போ போ. ராமதாச பார்க்கும்போது ரூம் ஓனர் மாதிரியே தெரியல. சரிக சரிக சரி சரிக மபதனிசா சரிக சரிக சரி 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 சரிக ம சரி சரி சரிக மபதனிசா கடவுள் பாடும் கோவிலிலே என்னது வயிற்ற புடுங்கினாரா? போ. என்ன ராகம் தெரியுமா? என்ன ராகம்? என்ன ராகம்? அதுதான் உண்டைய ஏன்டைய கேக்குறேன், எதுக்கு வந்த சொக்கா சொல்றியா? ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பதினூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினாறு பாடு சுகமானது. பதினூறு ராக பாட்டு போட்டு எடுக்கிறேன். பாட ஆரம்பிச்சது நீயே. ஏதாவது ஒரு பாட்டு முழுமையா உனக்கு தெரியுமா? பாடு. நீ வாங்குற சம்பளத்துக்கு பாடு. என்ன பாடுற? ரெண்டு சில்லறை தானே பாங்க. அப்ப ஏன் போட்டி போட்டாய்? பாட்டுக்கு போட்டி போட்டது தான். தாங்கள் தானே போட்டிட்டீர்கள் என்பது? யாரு உன் தடத்துல மதிப்பண்ணா? இல்லையப்பா, போட்டி பாட்டுக்கு போட்டி. போங்க. கடவுள காலையிலே பாடக்கூடிய ராகம் என்ன ராகம்? பூபாலம். பூபாலம். அப்ப சோகமான ராகம்னா? முகாரி. தாளாட்டுக்குரிய ராகம்னா? தந்தூரி. தந்தூரி தெரிஞ்சா நீ சொல்ல. தந்தூரிங்கிற தாளாட்டு மாண்டன் ஒரு ராகம் இருக்கு. ஏன் சேம்ஸ் பாண்டன் இருக்கு? ஒரு நாள் போதுமா சாப்பிடவா? அதை நான் பாட. இன்றொரு நாள் போதுமா ராகமா? பாடமுறை விஷயம் ஐயா. எப்படி ஒரு எதுக்கு இங்க வந்தீர்? ஏன் வந்தீர்? எதற்காக வந்தீர்? இந்த இடத்துக்கும் உமக்கும் என் ஏழு பை மூணில் இந்த இடத்துக்கும் தாங்களுக்கும் இடத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று தான் அறிந்து கொள்ளலாமா? சம்பந்தம் இடத்திலே அழைகளே பார்த்தாயா? மயில் கூட்டங்கள் நீர் ஓடையாது. ஆமா, இவன தயிர் பணியை தள்ளி விட்டது மாதிரி இருக்க நீர் ஓடை. கொய்யா மரத்துக்கு வெள்ள பயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இடத்துக்கு பேர் என்ன? கதையின் சாராம்சத்தோடு. சாராம்சம் வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் எந்த நாட்டுக்குள்ள இருக்கு? தொண்டை நாடு. தொண்டை நாடு எங்க இருக்கு? தமிழ்நாடு. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியா. இந்தியா எங்க இருக்கு? ஒரத்த நாடு ஒட்டி. ஒரத்த நாட்டை ஒட்டி அதுல எழுதியிருக்காங்க. விளையாட்டு பருவம். ஒரு தடுப்பூசி தானே போடுறேன் ஆளுகிற ஜஸ்டின் ஜஸ்டம் தடை விடு. தொட்டு பேசாதே. ஏப்பா நாங்கெல்லாம் தேவர்கள். நாங்க ராவுத்தர்கள். நீ எல்லாம் மானிடர். ஓல்டு முக சிந்திப்பு. ரம்முதே நல்லா இருக்கலாம். எதுக்கு கட்டிங் போட்டுக்கலாம்? திருடா வச்சாங்க. போட்டோம் இருபது ஐம்பதா? எங்க போட்டோம்? கஞ்சாவரம் எங்கன்னு வச்சிருக்க? அப்ப ரெண்டு பேரும் உள்ள போக முடியாது. நம்பர் விற்க கஞ்சாயாவா? அது கடைமான போயிலப்பா.
அதைத்தானே பார்த்தேன். கோவத்துல என் தலையில நீ கல்ல போடலாம், போலீஸ்கார உன் மேல கேஸ் போடலாம், சைக்கிள் சாயத்துக்கு 40 வருஷம் வயதா போடலாம். அது நம்மளுக்கு தேவையில்லப்பா. நஞ்சை தன்மை புரிஞ்சுதான். ஒரு ஏக்கருக்கு லிட்டருக்கு 12 லிட்டர் தண்ணியே கலந்து அடிச்சா பூச்சிகள் வண்டுகள் அண்டாதுங்க. மகசூல் பெற்று தரும் 40 மூடை நெல் அடிக்கலாம். அதற்கு வந்து பால்டாயில் கொஞ்சம் குருணம் பந்து கலந்து என்ன வயல் வாழ்வு மாதிரி போயிட்டு இருக்கு. அலப்பமாயா, அது பெரிய போட்டு இடமையா, இடத்துக்கு ஆதாரம் இருக்குங்க. அத்தாச்சி வச்சிருக்க முத பெரியப்பா வச்சிருந்தாரு. யார? அத்தாச்சிய தாங்க. இப்ப யாருக்கிட்ட இருக்கு? சித்தப்பா அப்புறம் சண்டை ஓட்டணும்னா சித்தப்பட்ட கொடுத்துட்டாரு. யார? அத்தாச்சிய தான். அப்புறம் ஒரு கிராமமே அத்தாச்சியை வத்தி வச்சிருச்சு. அப்புறம் 5 தலைக்கட்டா ஒதுக்கி வச்சிருந்தாங்க அத்தாச்சிய. சரி. அப்புறம் அப்பா மீட்டுட்டு அத்தாச்சி வச்சிருந்தாரு. சரி. அவருக்கு போன 2007 நரம்பு தளர்ச்சி வந்துச்சு அப்பாவுக்கு. சரி. அதுக்கப்புறம் அத்தாச்சிய நீங்க வச்சுக்கங்கடா அப்படின்ட்டாரு. சரி. அண்ணன் தம்பி 7 வரை வளைச்சு வளைச்சா அத்தாச்சி வச்சிருக்கோமுங்க. இப்போ உனக்கு பிறகு யார் வச்சுக்க போறா? என் மயம் வச்சுக்கிறாங்க அத்தாச்சி. எப்புறம் பாரம்பரியம் பூராமே அத்தாச்சி தான் வச்சிருப்பியடா? ஆமாங்க, சூடு பண்ணி சூடு பண்ணி வச்சுக்கிறோம். அத்தாச்சி எந்த அத்தாச்சி நீ சொல்ற? இடத்துக்குரிய அத்தாச்சி தாங்க. ஏண்டா புறம்போக்கு? அத்தாடி புறம்போக்கு இல்ல இல்ல. பட்டா ஆச்சரியமா. நமக்கு ஒரு மேலூர். மேலூரா? ஆமா. அந்த மேலூர் பஸ் இறக்குறக்குல்ல. ஆமா. அந்த வளைவு பெண்ட் அந்த பாலத்துக்கிட்ட சின்ன டீ கடை போட்டுருக்காருல குருசாமி. ஆமா. சித்தப்பு. எந்த மேலூர்? மதுரை மேலூர் தானே. மதுரை மேலூர், இடைய மேலூர். நான் எந்த மேலூர் சொல்றேன் தெரியுமா? சத்தியலோகம் தெரியுமா? சத்தியமங்கலம். டேய், அவன் மேலூர் தான். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தவே அப்படி வந்து சத்தியலோகம். சத்தியலோகத்துல யார் இருப்பா? வீரப்பன். வீரப்பனை சுடும் போது நீ எங்க உட்காந்துருந்த? புளிய மரத்தோட. சத்தியலோகத்துல என் தந்தை பிரம்மா. வைகுண்டத்துல யார் இருப்பா? அத யார் இருப்பா? நாராயணன். கைலையில யார் இருப்பா? இவ்வளவு ஏக்கரிய ஒத்த கடையில நேரத்துல யார் இருப்பா? எதுக்கு வள வளன்னு கையிலேயா? அங்க இருக்கலாம் யாருன்னு எனக்கு தெரியுமாயா? அங்க இருக்க உங்க ஊர்ல இருக்க எனக்கு தெரியாதா? இப்ப இருட்டுக்குள்ள போனா யாரும் இருக்க மாட்டான். இங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. யாருப்பா? அவர் பிரம்மா மைனா. இந்த தம்பி மைந்தானா? அந்த எப்படி மறைச்ச பிள்ளை அதான்? எங்க அப்ப நீ எங்க பார்த்த? படிக்கும் போது சத்துருண்டைக்கு ஓடுமே அவன். ஒன்னாத்தையும் படிச்சான். என் காலில் முள்ள குத்துனதுக்கு அவன் காலில் முள்ள புடி குத்திக்கிருவேன். மானாமர ஆத்துக்குள்ள இறங்கும் போது மின்டையில காத்து இல்லையா, உலட்டி அங்கிட்டு போய் விழுந்து அப்புறம் ஒரு சோடா வாங்கி நான் தான் ஊத்தி விட்டு பசு கூட 12 ரூபா கொடுத்து விட்டேன். அப்ப சொன்னாரப்பா. நீ யார சொல்ற? அம்மா பிரம்மன் தானப்பா. எந்த பிரம்மே? ஆத்துக்குளம் பிரம்மே. யாரு? ஆத்துக்குளம் பிரம்மே. இங்க பாரு, ஆத்துக்குளம் பிரம்மே. காலை சவத்து நடப்பாங்க. நான் பக்கத்து ஒன்னு பக்கத்து ஒற்றம் 84 லட்சம் ஜீவ வேதங்களை படைத்தார சிறுசி கருத்தா. திருச்சியில படுத்தாரா? சரி சரி. படைப்புக்கு அதிபதி
தக்காளி ரசம், குழம்பு ரசம், சாதா ரசம், முலாம்பு ரசம், சமையல் வேலை வேற. நீ தவறுதலா பேசுகிறேன். என் தந்தை யார் தெரியுமா? இந்த உலகத்தையே சிருஷ்டித்தாரே, படைப்பு கழிபதி உருவாக்குறாரியா? தேவலோக வாசி பிரம்மாயா? அவரா? நீ எவர சொல்ற? அவர்தானா? அவர்தான். யாரு? பிரம்மா. பிரம்மாவும் பிரம்மோ அந்த பாட்டு அழகே. பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேணும் என்று. இவன் அதன் அழகாக பாடுகிறீர்கள். என்ன ஒரு குரல் வளம், நைஸ் பிளேஸ். ரூட்டு தெரியாம திருநாடா தூக்கத்துல போய் செட்டில் ஆகிக்க படுப்பா. காரிக்கலையோட போற தாங்கள் வந்த நோக்கம் கும். நான் வர்றதுக்கு காரணம் இருக்கு. இருக்கு. என்ன காரணம்? நான் வர்றது காரணம். நீ வர்றது காரணம் காவலுக்கு. நான் வர்றது, நான் வந்தது கணக்கம் செய்வதற்கு. நான் சண்டை போடுவது, நான் யுத்தம் புரிவது, நான் கல்லெடுத்து மூக்கில் எறியது. தன் சொல் வலிமையால் பேசக்கூடியவன். நானும் பேச்சாட்ட. எப்படி 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 சமஞ்சது? எப்படி உள்ள சத்தம் கேட்டது? எப்படி பெண்கள் இருப்பது? இப்படி யார் அந்த பெண்மகள்? வள்ளி பெண்ணுதான் இருக்கு. வேற பக்கத்துல ஒரு மூக்கு படைச்ச பொம்பளை ஒண்ணு இருக்கு. மூக்கு படைச்ச பொம்பளை யாரா? பௌ. மூக்கு படைச்ச பொம்பளை யார் தெரியுமா? சூர்பனகையா? இல்ல அஜமுகியா? சூர்பனகைதா. ராமாயணத்துல வந்தாலே இல்ல அஜமுகி என்ற ஆட்டு தலையோடு வந்தாலே. ஆட்டு தலையோட கந்த புராணத்திலே ஆட்டு தலை. கூணின்னு ஒரு பெண்மகள் வந்தாலே. சரி இந்த பேர். சரி இதெல்லாம் நான் அதுவா? அது கூணி சாணி. யாரா அது? ஏறெடுத்து பார்ப்பதற்கு ஒரு முடிவு செய்தேன். உள்ளே இருப்பது பெண்பால், வெளியே நிற்பது ஆண்பால் கிடைக்குமா? அல்ல, ஒரு பத்து லிட்டர் சீம்பால் வாங்கி தரேன். கோதம் மூலம் கொண்டு வரியா? பால் கம்பெனி வச்சிருக்கேன். நாராயணன் வந்து செவத்தை ஒட்டி அடிச்சாலும் அப்படித்தான் வர. சோன் சத்தம் இந்த நீரம் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா. உள்ள அப்படி ஒரு குரல் அந்த பிள்ளை. யார் அது? கூட்டிட்டு வாப்போம். ஒரு 800 ரூபா எதுக்கு? 800 ரூபா போனவரை 75-80 ரூபாய்க்கு வந்துச்சு. அப்புறம் பெண்மகளை சந்தித்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். ஆட்டோவில் தாங்க வரும். கூப்பிட்ற. கூப்பிடவா? கூப்பிடு. கண்ணே. பேரே கண்ணையா? ஒத்த கண்ணு கண்ணாயிரம். கண்ணே கண்ணே அமுதே கண்ணே கரை மாலை கண்ணி மயிலும்.